கிறிஸ்துவை விடுதலை செய்ய மக்களிடம். 19:4 நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். ஆனால் யூத பாதிரிகள் இயேசுவின் அற்புதத்தால் மனித கூட்டம் பெருகுவது கண்டு தங்களுடைய செல்வாக்கு சரியுமென பயந்து மக்களை தூண்டி பிலாத்துவை மீறி தூக்கு விதிக்கின்றனர். ஆனால் பிலாத் அந்தரங்கமாக தனது போர்ச்சேவர்களை அனுப்பி சாகாது இயேசுநாதரை உயிரோடு சிலுவையில் இருந்த இரண்டு திருடர்களை மட்டும் எலும்புகளை முறுக்கி சாகடிக்க சொல்லிவிட்டு இயேசுவை ஒன்றும் செய்யாது விட்டுவிடச் சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இறந்து விட்டார், அவருக்கு எலும்புகளை முறிக்கும் அவசியமில்லை என திரும்பிய சேவகர்களில் ஒருவன் என்ன செய்தான்? John 19:34 ஆகிலும் போர் சேவகர்களில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் 35 அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படிதான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கின்றான். ஆக என்ன நடந்திருக்கிறது? விலா எலும்பிலே ஈட்டியால் குத்தியதும் இரத்தமும் தண்ணீரும் ஓடியிருக்கிறது. இயேசுநாதர் உயிரோடு இல்லாது பிணமாக தொங்கியிருந்தால் பிணம் விரைந்து இறந்தவரின் உடல் ரத்தம் உறைந்து போயிருக்கும். உறைந்து விரைத்த உடம்பிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் எப்படி ஓடியிருக்கும்? ஹைலி இம்பாசிபிள் டு பிலீவ். இதை கண்டும் காணாது விட்டு சென்ற போர் சேவர்கள் பிலாத்துடைய உத்தரவுக்காகவே இயேசுநாதருக்கு சலுகை காட்டினர். இதுதான் அல்லாஹ் குரானில் கூறும் உரையில் 3:54 இயேசுவை கொள்ள சதி செய்தனர். ஆனால் அல்லாஹ்வும் அவர்களுடைய சதியை தன் சதியால் முறியடித்தான். சதி செய்ததை பைபிள் John 11:53 யூத பாதிரிகள் இயேசுவை கொள்ள சதி செய்தார்கள். காரணம், மரியாள் மாத்தாள் என்ற இரு சகோதரிகளுக்கு லாசரஸ் என்னும் சகோதரன் இருந்தான். அவன் இறந்துவிடவே அவர்கள் மூவரும் இயேசுவின் பக்தர்கள். அவன் இறந்துவிடவே அவர்கள் இயேசுவை இறந்த 4வது சந்திக்கிறார்கள், துக்கமாய் இருக்கிறார்கள். யூதர்கள் பலரும் பார்க்க இயேசு இறந்த லாசரத்தை உயிர்ப்பிக்கிறார். இதனால் இயேசு புகழ் பரவி வருகிறது. அதனால் யூத சாமியார்கள் பொறாமை புழப்பு கட்டுவிடும் என்று கருதி இயேசுவையும் லாசரையும் கொல்ல சதி செய்கிறார்கள். இதுதான் கதை. சரி, இந்த கதையில் நாம் காணப்போவது என்ன? இதற்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கதை மெய்யா பொய்யா என்று நாம் ஆராயவில்லை, மறுக்கவும் இல்லை, இது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் இந்த கதை வரும் 11வது பல வரிகள் இஸ்லாமிய குரானுக்கு சாதகமானவை. இயேசுநாதர் சாக பயந்தார் பைபிள் படி என்பதே எமது வாதம். அதற்கு பயத்தை இவ்வாக்கியத்தில் 53:54 அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை செய்தன யூத ஆசாரியார்கள், அதாவது பாதிரிமார்கள். 54 ஆகையா இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டுவிட்டு வனாந்திரத்துக்கு சமீபமாகின ஒரு இடமாகிய எப்ராஹிம் எனப்பட்ட ஊருக்கு போய்விட்டார் என கூறுகிறது பைபிள். மேலும் அவருடைய பிரார்த்தனைகளை கடவுள் உடனுக்குடன் ஏற்றுக்கொள்கிறார். இதே லாசரஸ் என்பவர் இறந்தபோது இயேசுநாதர் பிரார்த்தித்ததை பைபிள் John 11:41-42 பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தமையினால் உம்மை தோத்திக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு 43வது லாசருவே வெளியே வா என்றார். கல்லறையில் இருந்த லாசர் வெளியே வருகிறார். ஆக இயேசுநாதருக்கு இறைவன் எப்பவும் செவி சாய்த்தான். அதனால் மரண தருவாயில் கத்தியதும் காப்பாற்றப்பட்டார். அவரே மரணத்தை கண்டு பயந்ததை பைபிளில் ஊன்றி படியுங்கள். மரண தருவாயில் அவர் படித்தீர்கள் என்றால் தைரியம் அடைந்தாரா? இல்லை, பயந்துள்ளார், ஓடி ஒளிந்துள்ளார், அதைவிட பினாத்தி உள்ளார். இதோ அவருக்கு குறித்த வேலை வந்தபோது அவரது பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனைகள் பைபிளில் நான் சற்று முன்பு பேசியது போல் இருக்கும். இவைகளை ஏன் விவரமாய் விவரித்தேன் என்றால் அவரது பிரார்த்தனைப்படி கடவுள் கைவிடாது காப்பாற்றி அவரை மரணமடைய வைக்கவில்லை. அதுதான் குரான் கூறும் உண்மை. அவரது பிரார்த்தனைகள் John 17 தெளிவான வாசகங்களுடன் இருப்பதை நீங்கள் கேட்கலாம். 17 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளிய யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்
அதிகாரம் 17 முழுவதும் பிதாவே வேலை வந்தது. ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையே நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருக்கிற மகிமினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயிற்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். 9வது வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். வசனம் 10, என்னுடைய வழியாகவும் உம்முடையவைகள், உம்முடையவைகளாகவும் என்னுடையவைகள், அவர்களை நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தினில் இருக்கிறேன். 11வது வசனம், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவருடைய உம்மத்தின் நாமத்தினாலே கொள்ளும். நான் அவர்களுடன் உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்க கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல். மற்ற 13, இப்பொழுது நான் உன்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என்னை சந்தோஷத்தை நிறைவாய் அறியும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். 14வது வசனம், நான் உம்மனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பாய்த்தது. 15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 16, நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார்கள் அல்ல. 18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பது போல் நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். 17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 19, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். 20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். 21, அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசித்ததற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல் அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 22, நாம் ஒன்றாயிருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் 23வது வசனத்தில், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தோன்றியவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல் அவர்களின் அன்பாய் இருப்பது உலகம் அறியும்படிக்கு. 24, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியானால் நீர் எனக்கு தந்தபடி என்னை மகிமைப்படுத்தி என்னை நீர் எனக்கு மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க விரும்புகிறார்கள். நீதியுள்ள பிதாவே, 25வது வசனம், நீதியுள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். 26, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படியும் நானும் அவர்கள் இருக்கும்படியும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இப்படி அவருடைய பிரார்த்தனை பார்த்தீர்கள் என்றால், அதுவரை பைபிள் மெதுவாக எழுதி கொண்டு வந்திருந்ததை, பைபிளின் நடைகள் மெதுவாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டிருப்பதை, திடீரென்று இந்த தெளிவற்ற தன்மைக்கு பைபிள் போவதற்கு காரணம் இயேசுநாதரின் அந்த தெளிவற்ற தன்மையைத்தான். அங்கு ஒரு சாதாரண மனுஷ புருஷனாக வர்ணிக்கப்படுகிறார். மேலும் இப்படி அடிக்கொடுதரும் பினாத்தியே இருக்கிறார். இவைகளை ஏன் இவ்வளவு விவரமாய் விவரித்தேன் என்றால், அவரது பிரார்த்தனைப்படி கடவுள் அவரை கைவிடாது காப்பாற்றி அவரை மரணமடைய வைக்கவில்லை. இதுதான் குரான் கூறும் உண்மை. இன்னொரு கருத்து, சாப்டர் 12 ஜான் 1-7 வரை, அதிகாரம் 12:1-7 வரை, பாஸ்கரா பண்டிகைக்கு வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இரவு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற்றப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் அந்த தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதா காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று முடிகிறது அந்த வசனங்கள். என்னை அடக்கம் செய்யும் நாளுக்காக வைத்திருந்த அந்த வாசனை தைலத்திற்கு இனி தேவையில்லை என்பதுதானே பொருள். காரணம், அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்த தைலத்தை உயிரோடு இருக்கும் பொழுதே உபயோகப்படுத்தி விட்டார்கள்.